மைவிரியும் வரி அரவில் படுகடலுள் துயில வந்த பண்பா என்றும், மைவிரியும் மணிவரை போல் மாயவனே என்றென்றும், வண்டார் நீளம் செய்விரியும் தன் சேர எம்பெருமான், திருவடியை சிந்தித்தேற்கு என் ஐயறிவும், கொண்டானார்க்கு ஆளானார்க்கு ஆளாமின் அன்புதானே என்று திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் 15வது திவ்ய தேசமான திருச்சேரை என்ற தலத்தின் சிறப்பை பற்றி நாம் இப்பொழுது இங்கே காண்போம். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டத்தை சேர்ந்த திருச்சேரை என்னும் ஊரில் இக்கோவில் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் பேருந்துகள் இத்தலம் வழியே செல்கின்றன. இக்கோவில் 1000 ஆண்டுகள் பழமையானது. இக்கோவில் 380 அடி நீளமும் 234 அடி அகலமும் கொண்டமைந்துள்ளது. கிழக்கு நோக்கியுள்ள ராஜகோபுரம் 90 அடி உயரமானது. கோவிலுக்கு எதிரில் உள்ள சார புஷ்கரணியில் மேற்கு கரையில் அகத்தியர், பிரம்மா, காவேரி ஆகியோருக்கு தனி சன்னதி உள்ளன. கோவில் உள் சுற்றில் சீனிவாச பெருமாள், ஆழ்வார்கள், நம்மாழ்வார், உடையவர், கூரத்தாழ்வார், ராமர், அனுமான், ராஜகோபாலன், ஆண்டாள் மற்றும் சத்யபாமா, ருக்மணி, நரசிம்மமூர்த்தி, பாலசாரநாதர் ஆகியோர் சன்னதிகள் உள்ளன. இக்கோவிலின் மூலவர் சாரநாதன் நின்ற கோலத்தில் கிழக்கு முகமாக உள்ளார். இக்கோவிலில் மட்டுமே பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, மகாலட்சுமி, சாரநாயகி, நீலாதேவி என்ற 5 தேவியருடன் காணப்படுகிறார். இத்தலத்து மண் மிகவும் சத்து, அதாவது சாரம் நிறைந்தது. இதனாலேயே இக்கோவிலின் மூலவர் சாரநாத பெருமாள் எனப்பட்டார். திருச்சாரம் என வழங்கப்பட்ட இத்தலம் திருச்சேரை ஆனது. மூலஸ்தானத்தில் பெருமாளுக்கு வலது பக்கம் மார்கண்டேயரும் இடது பக்கம் காவிரி தாயும் அமர்ந்துள்ளனர். கோவில் விமானம் சார விமானம், புஷ்கரணி சார புஷ்கரணி ஆகும். ஆதிசேஷன் குலையின் கீழ் தாயார் லட்சுமியுடன் பார்க்கடலில் துயில் கொண்டிருந்த மகாவிஷ்ணு பிரம்மதேவரை அழைத்து, பிரளய காலம் வருகிறது, நீ உடனே பூலோகம் சென்று ஒரு புனித தலத்தில் மண் எடுத்து குளம் செய்து அதில் வேத ஆகம சாஸ்திர புராணங்களை ஆவாகனம் செய் என கட்டளையிட்டார். பல ஆலயங்களில் மண் எடுத்து குளம் செய்தும் குளம் உடைந்த வண்ணம் இருந்தது. மகாவிஷ்ணுவை வேண்ட திருமால் பூலோக முக்கிய தலங்களுள் ஒன்றான திருச்சேரை சென்று அந்த தீர்த்தத்தில் நீராடி மண் எடுத்து செய் என கூறினார். பிரம்மதேவரும் அவ்வாறே செய்து வேத ஆகமங்களை பாதுகாத்தார். பிரளய காலத்தில் பிரம்மா இத்தலத்திலிருந்து மண் எடுத்து குளம் செய்து அதனுள் வைத்து வேதங்களை காப்பாற்றினார் என்பதும், காவிரி தாயின் தவத்தின் பலனாக அவரது மடியில் பெருமாள் குழந்தையாக திகழ்ந்ததோடல்லாது அவருக்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, மகாலட்சுமி, சாரநாயகி ஆகிய 5 தேவியருடன் காட்சியளித்தார் என்பதும், மார்கண்டேயர் முக்தி அடைந்த தலம் இது என்பதும் இத்தலம் குறித்த மரபுவழி வரலாறுகளாகும். ஒரு முறை காவிரி தாய் கங்கைக்கு இணையான பெருமை தனக்கும் வேண்டும் என கேட்டு இத்தல சார புஷ்கரணியில் மேற்கு கரை அரச மரத்தடியில் பெருமாளை நோக்கி தவம் இருந்தாள். இவளது தவத்திற்கு மகிழ்ந்த பெருமாள் குழந்தை வடிவில் காவிரி தாயின் மடியில் தவழ்ந்தார். பின் கருட வாகனத்தில் சங்கு சக்கரதாரியாக 5 லட்சுமிகளுடன் காட்சி தந்த பெருமாளிடம், காவிரி எப்போதும் இதே கோலத்தில் இங்கு காட்சி தர வேண்டும் என வேண்டினார். பெருமாளும் அப்படியே செய்தார். மூலஸ்தானத்தில் பெருமாளுக்கு இடது பக்கம் காவிரி தாய் இருப்பதை இன்றும் காணலாம். 10 நாட்கள் கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழா இங்கு நடக்கும் திருவிழாக்களில் முக்கியமானதாகும். 10ஆம் நாள் தேரோட்டம் பெருமாள் 5 தேவியருடன் காவிரி தாய்க்கு காட்சியளித்த நிகழ்வு நடந்தது தைப்பூச நாளில் என்பதால் இவ்விழா
சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருமங்கையாழ்வார் இத்தலம் குறித்து 13 பாசுரங்களில் பாடியுள்ளார்.